தனது வீட்டில் நிகழ்ந்த தாக்குதல் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக திமுக மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். திருச்சியில் இறகுப்பந்து விளையாட்டு மைதான திறப்பு விழா அழைப்பதில் திருச்சி சிவாவின் பெயர் இடம்பெறாததை கண்டித்து அவருடைய ஆதரவாளர்கள் அமைச்சர் கே என் நேருவிற்கு கருப்பு கொடி காட்டியுள்ளனர். இதனையடுத்து அமைச்சரின் ஆதரவாளர்கள் திருச்சி எஸ்பிஐ காலனியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாவின் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய திருச்சி சிவா தாக்குதலுக்கு உள்ளான தன்னுடைய வீட்டை பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர் சென்றவர் எதையும் பேசக்கூடிய மனநிலையில் தான் இல்லை என்றும் மிகுந்த வேதனையோடு தெரிவித்தார். இப்பொழுது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு முழுமையான அழுத்தமான கட்சிக்காரன். எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை, யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் இருப்பவன். அப்படித்தான் இத்தனை நாட்களும் இருந்தேன். இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது. வீட்டில் உள்ள என்னுடைய உதவியாளர்களிடம் நான் பேச வேண்டும். நான் ஊரில் இல்லாத போது அவர்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை எரித்ததற்காக பாஜகவில் இருந்து இளைஞரணி மாவட்ட தலைவர் தினேஷ் ரோடியை நீக்கி பிறப்பித்த உத்தரவை ஒரே இரவில் பாஜக தலைமை ரத்து செய்துள்ளது. பாஜகவில் பொறுப்பு வைத்த நிர்மல்குமார் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்து பாஜகவை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் தினேஷ் ரோடி கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு நீக்கி வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் நேற்று இரவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தினேஷ் ரோடி மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் அவருடைய பதவியில் தொடர்வதாகவும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி இன்று அதிகாலையில் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் உருவமையை எரித்ததால் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியை மீண்டும் கட்சியில் இணைத்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இடைக்கால பொதுச்சாளர் 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இடைக்கால பொதுச்சாளர் இன்னைக்கு அந்த இடப்பட கட்சி விளையாட்டு அவருடைய உருவப்படத்தை எரிப்பது என்பது கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனால் தலைவர்கள் பொறுத்தவரை தொண்டர்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். நாங்கள் கண்ட்ரோல் பண்ணல, நாங்கள் கிழந்து இருந்தால் என்ன வருது? அது வந்து விபரீதம் வேற மாதிரி முடியும். அதனால நாங்கள் வந்து எச்சரிக்கை செஞ்சிட்டோம், அதோ இதோட நிறுத்திங்கன்னு சொன்னேன் இல்லையா. சரி, நாங்கள் சொன்ன பிறகு இடைநீக்கம் பண்ணல. நீங்கள் இடைநீக்கம் பண்ணி யார் ரத்து பண்ணீங்க நீங்க? அப்போ வந்து கண் துடைப்பா இது. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், கொழுந்து விட்டு எரிகின்ற தீல எண்ணெயை ஊத்தாதீங்க, அது நல்ல விஷயம் இல்லை. காய்ச்சல் பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய சூழல் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பப்ளிக் போலீஸ் என்னும் அமைப்பு சார்பில் சட்ட உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பொதுத் தேர்வில் மாணவர்கள் ஏன் அதிக அளவில் பங்கேற்கவில்லை என்பது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக கூறினார். காய்ச்சல் பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது குறித்து சுகாதாரத்துறை வழிகாட்டுதல் படியே பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் என்றும் கூறியுள்ளார். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர் வருது, அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து என்ன எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நேற்று கூட ஐ திங்க் ஹெல்த் மினிஸ்டர் மாஸ்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லீவ் விடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் பல இடத்துல வந்து இப்போ நியூஸை பார்த்தீங்க, பாண்டிச்சேரியில் வந்து விட்டுட்டாங்களே நம்ம விடுவோமா, அங்கே ஏதாவது புதுசாக இன்ஃப்ளூயன்ஸாக வந்துருக்கு அப்படிங்கிறமாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு நம்முடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் ஆலோசனை செய்து எங்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதுக்கு தகுந்தப்ப நம்ம 1 முதல் 9 வரை ஆண்டுத் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்துவது குறித்து இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இல்லை, அந்த மாதிரி இதுவரைக்கும் டேட்ஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்நிலையில் 11 மற்றும் 12 பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் அதிக அளவில் வராதற்கான காரணம் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா, மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலாளர் சுதன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர்.
மாவட்ட கல்வி அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல் நாள் நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 38,000 பேர் பங்கேற்கவில்லை என்றார். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் 8,500 பேரும் தனியார் பள்ளி மாணவர்கள் 1,500 பேரும் தேர்வில் பங்கேற்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தேர்வு மீதான அச்சம் காரணமாகவே மாணவர்கள் அதிக அளவில் தேர்வுக்கு வரவில்லை என்று கூறிய அமைச்சர், மொழித் தேர்வுக்கு வராத மாணவர்களை பிரதான தேர்வில் பங்கேற்க செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மார்ச் 24 அன்னைக்கு ஒரு எஸ்எம்சி நாங்கள் கூட்ட சொல்லியிருக்கோம். யார் யாரெல்லாம் அந்த பிள்ளைங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க, எதனால் அவங்க அவங்க ஆப்சென்ட்டாக இருக்காங்க, அந்த எஸ்எம்சியில் இருக்கிற 20 மெம்பர் கொண்டு நீங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்போ நாங்கள் முடிவு பண்ணிக்கிறது. எப்படியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் ஜூன் எண்டு ஜூலையில் வரும் பொழுது இதில் ஆப்சென்ட் இதில் யார் ஃபெயிலியர்ஸாக இருக்கணும் அதை அவங்கள வந்து எப்படியாச்சும் அதை வந்து நாங்கள் எழுத வச்சிடணும் அப்படிங்கிறத தான் இப்போ டார்கெட்டாக வச்சு நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டோம். மாணவர்களை பொதுத் தேர்வு எழுதுவதற்கு பெற்றோர் அனுமதிக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக நியூஸ்18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் வைக்கின்ற கோரிக்கை, தயவுசெய்து பிள்ளைகளை வந்து அவங்க மனநிலைக்கு ஊக்கம் தர வேண்டியது நீங்கள் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொதுத் தேர்வு எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, இதுக்கேன் பயப்படுறேன், டென்ஷனாக இருக்கீங்களா, டென்ஷனாக இருக்காதீங்க, இது இன்னொரு விதமான டெஸ்ட்டு தான், தைரியமாக எழுதுங்க, நீங்கள் என்ன படிச்சீங்களோ, நீங்கள் என்ன உங்கள் புக்கில் இருக்கோ அதுதான் வரப்போகுது அப்படின்னு ஒரு முதலமைச்சரே அவங்களை ஊக்கப்படுத்தி பேசும்பொழுது அவர் தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் பேசுகிறார். ஆனால் உண்மையான தந்தையாக இருக்கின்ற தாயாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் பொதுத் தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் அனுமதியுங்கள். அந்த குழந்தைங்களை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு சேர்க்க வேண்டியது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையோட கடமையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் நீங்களும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தேவையில்லை. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதன்படி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையமும் பதிவு செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவதும் மீண்டும் ஒற்றை தலைமைக்கு மாறுவதும் தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழுவின் விருப்பம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கமாக தனிப்பட்ட சங்க விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடாது என்பதால் உட்கட்சி விவகாரங்களில் இந்நீதிமன்றம் தலையிடும்படி மனுதாரர் கோர முடியாது என்றும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் மனுதாரர் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், பெரும்பான்மையினரின் முடிவை சிறுபான்மையினர் முடக்க முடியாது என்றும், கட்சி விதிகளில் திருத்தங்கள் செய்ய பொதுக்குழுவுக்கு மட்டுமே உள்ள அதிகாரத்தை மனுதாரர் கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி விதிகள் திருத்தம், இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த தீர்மானங்களால் மனுதாரர் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்பதால் எந்த நிவாரணமும் கோர முடியாது என்றும், பொதுக்குழு தீர்மானங்கள் அமலுக்கு வந்து 8 மாதங்களுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய இந்த வழக்கு செல்லாததாகிவிட்டது என்பதால் வழக்கை அபராதத்தோடு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. திமுக பொதுக்கூட்டங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைமை எச்சரித்துள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியேற்றக்கூடிய அறிக்கையில், தற்போது ஒரு சிலர், முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பேனர், கட் அவுட், பிளக்ஸ் போர்டு வைத்திருப்பது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். திமுக பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் எதிலும் பொதுமக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய வகையிலும், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுக்கூட்டம் அல்லது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்தில் 1 அல்லது 2 பேனர்கள் விளம்பரத்திற்காக உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பாக வைக்கலாமே தவிர, சாலை மற்றும் தெருநடையிலும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் பேரிடர் ஏற்படக்கூடிய வகையில் வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துவதாக அறிவித்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வடகொரியா, இதனை போருக்கான ஒத்திகையாக கருதி தக்க பதிலடியை கொடுப்போம் என எச்சரித்தது. இந்நிலையில் தென்கொரியாவின் பாஜு என்ற இடத்தில் கூட்டு ராணுவ பயிற்சி புதன்கிழமை தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் இருநாட்டு வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனா்.
அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துவதாக அறிவித்தன. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வடகொரியா, இதனை போருக்கான ஒத்திகையாக கருதி தக்க பதிலடியை கொடுப்போம் என எச்சரித்தது. இந்நிலையில் தென்கொரியாவின் பாஜு என்ற இடத்தில் கூட்டு ராணுவ பயிற்சி புதன்கிழமை தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் இருநாட்டு வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கேரள சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதைக் கண்டித்து திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவனந்தபுரம் அருகே 16 வயது மாணவியை 4 பேர் தாக்கியது தொடர்பாக சட்டப்பேரவை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இதற்கு சபாநாயகர் அனுமதியை மறுத்ததால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து சபாநாயகர் அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சபை காவலர்கள் அப்புறப்படுத்த முயன்றதில் 4 எம்எல்ஏக்களுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புதன்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்து திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி எடுத்து வெளியேற்ற முயன்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் மகள்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தங்கள் பள்ளியில் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு நடந்ததையடுத்து 10 மற்றும் 8 வகுப்பு படிக்கும் சகோதரிகள் ஆசிரியரிடம் சென்று தங்கள் தந்தை தவறாக நடந்து கொள்வதாக கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாணவிகளின் தந்தை கைது செய்யப்பட்டார். மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை அதனை வெளியே கூறக்கூடாது என மனைவியையும் அடித்து துன்புறுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 43,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 5,425 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 43,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் அதிகரித்து 72 ரூபாய் 70 காசுக்கும் 1 கிலோ வெள்ளி 72,700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள பேரணி மும்பையை நெருங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் அண்மையில் வெங்காய விலை கிலோ 2 ரூபாய் என்ற அளவிற்கு குறைந்தது. இதன் காரணமாக நாசிக் உள்ளிட்ட இடங்களில் வெங்காயத்தை தீயிட்டு கொளுத்தும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். இந்த நிலையில் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவ வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலையில் அரசே கொள்முதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாசிக்கிலிருந்து மும்பையை நோக்கி விவசாயிகள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஞாயிறன்று தொடங்கிய பேரணி 5வது நாளில் தானே அருகே சஹாஹாப்பூரை சென்றடைந்துள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பழங்குடியினத்தவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வெங்காய விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மேற்கொண்டுள்ள நடைப்பயணம் விரைவில் மும்பையை நெருங்கவுள்ளது. திருச்சியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணை அடித்து போட்டுவிட்டு செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உள்ள சீதாலட்சுமி என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் நடைபயிற்சி சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த நபர் அவரை அடித்து தரதரவென்று இழுத்து சாலையோரம் போட்டுவிட்டு செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரை விசாரித்த போலீசார் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை கைது செய்தனர். முன்னதாக போலீசார் பிடிக்கச் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற அவர் தடுப்பு சுவர் மீது மோதி படுகாயமடைந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தீமூட்டி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். சேப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் நடைபெறும் மாசித் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இதில் பக்தர் ஒருவர் தனது தலையில் சும்மடு வடிவில் துணியை சுற்றி வைத்து அதில் தீமூட்டி அதன் மீது சில்வர் பாத்திரத்தை வைத்து பொங்கல் வைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார். மேலும் ஒருவர் சக்கர வடிவ துணியை பற்ற வைத்து தலையில் வைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினார். குழந்தை பெற வேண்டியும் உடல்நலம் பெற வேண்டியும் இதுபோன்ற வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாக கூறப்படுகிறது.
லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றதால் தான் அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை பார்வையிட்ட அவர் அடுத்த மாதம் ரயில்வே மேம்பாலம் திறக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை அலைக்கழிக்கக்கூடாது என்பதுதான் முதலமைச்சரின் எண்ணம் என்று கூறினார். அதிகாரிகள் லஞ்சம் பெறவே பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் இதனை தவிர்க்கவே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்றும் அமைச்சர் கூறினார். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதுக்கு தான் வச்சுருக்கோம், அவங்க தான் பார்க்குறாங்க. அப்புறம் தான் அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு பொதுமக்கள் பொதுவாக வந்து பொதுமக்களை அலக்கழிக்கு வைக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம முதலமைச்சரோட எண்ணம். அது எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலுமே பொதுமக்களை அளவுக்கு அலக்கழிக்க கூடாது. அலக்கழிக்கிறது எது வருது? லஞ்சத்தினால தான் அது வருது. அதை வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்கத்தை அவரே போய் ஆய்வு பண்றாங்க. கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். சிட்டோசா என்ற இடத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த செவ்வாயன்று மீத்தேன் வாயுவை சேகரித்து வைக்கும்போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வெடிவிபத்தால் தொடர்புடைய 5 சுரங்கங்களிலும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டரை திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாக்ராமெண்டோ என்ற இடத்தில் ஹெலிகாப்டர்கள் நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிகாலை 4 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். அப்போது அந்த நபர் அங்கிருந்த ஹெலிகாப்டரை இயக்கி அதனை திருட முயன்றுள்ளார். ஹெலிகாப்டரை இயக்கிய போது அருகில் இருந்த ஹெலிகாப்டர்கள் மீது இறக்கைகள் மோதி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து பாதுகாவலர்கள் வருவதற்குள் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இது தொடர்பாக FBI அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் 30 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விசாகப்பட்டினத்தில் உள்ள ACA VDCA கிரிக்கெட் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது ஒருநாள் போட்டி நடைபெற உள்ளது. நேற்று முன்தினம் காலை 10 மணிக்கு நேரடி டிக்கெட் விற்பனை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக முன்தினம் இரவே பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த ரசிகர்கள் வரிசையில் கால்கெடுக்க காத்திருந்தனர். ஆனால் காலை 10 மணிக்கு தொடங்கிய டிக்கெட் விற்பனை 10:30 மணிக்கு முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. 30 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்ததால் ஆவலுடன் வந்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். நடப்பாண்டு IPL கிரிக்கெட் தொடருக்கான டெல்லி அணியின் கேப்டனாக ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் போட்டிகள் தொடர்பான அட்டவணை வெளியானது. அதில் அனைத்து அணிகளின் கேப்டன்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் டெல்லி அணியின் கேப்டன் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. கடந்த சீசனில் டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த ரிஷப் பந்த் அண்மையில் கார் விபத்தில் சிக்கினார். இதனால் டெல்லி அணியை வழிநடத்துவது யார் என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் அந்த அணியின் கேப்டனாக ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது தலைமையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஹைதராபாத் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இவரது தலைமையிலான அணி 69 போட்டிகளில் 35 வெற்றி பெற்றுள்ளது. இதனிடையே கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஊன்றுகோல் உதவியுடன் நீச்சல் குளத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் காட்சியை பதிவிட்டுள்ளார்.